தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாழை போல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, ஆனா அது தெரியாததுனால நிறைய பேர் வாழைப்பூவை சமைச்சு சாப்பிடுறது கிடையாது. என்னென்னலாம் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, வாழைப்பூவுக்கு வந்து வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை இருக்குது. அதனால நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடியது. மலச்சிக்கல், மூல நோய் இதற்கெல்லாம் வந்து சிறந்த தீர்வு இந்த வாழைப்பூ. அது மட்டும் இல்லாம பெண்களுக்குரிய கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாற்றையுமே வந்து போக்கக்கூடிய தன்மை வாழைப்பூவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்த வல்லது இந்த வாழைப்பூ. நீரிழிவு நோயாளிகளுக்கும் நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு இந்த வாழைப்பூ மிகவும் உகந்தது. வாழைப்பூல வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகளை போக்க வல்லது. அது மட்டும் இல்லாம இதுல கொழுப்பு சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது. அதனால உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலரா வந்து உணவுல வாழைப்பூவை சேர்த்துக்கிடலாம். சோ இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள வாழைப்பூவை நம்ம டைரக்டா வந்து குழந்தைங்களுக்கு குழம்பு அப்படியெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கூட சாப்பிட தயங்குவாங்க. சூப்பரா வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ருசிச்சு சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வடை செய்யறதுக்கு கடலை பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை 3 hours ஊற வச்சு தண்ணீரை இருத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறியிருக்கு. 1 கைப்பிடி அளவிற்கு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வாழைப்பூ வந்து நான் வந்து ஒரு பூவை நடுவில் உள்ள அந்த கல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெட்டியாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அதையும் அதை இழுத்த உடனே அடியில் ஒரு தோல் வரும், அதையும் நீக்கிட்டு அழகா வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். 2 அங்குலம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டு வந்து 4 பல் பூண்டுகள் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கடலை பருப்பை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா வர்ற மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வாழைப்பூல அந்த கடலை பருப்பை அப்படியே வந்து நம்ம அரைச்சதை சேர்த்துக்கிடலாம். இது கூட நறுக்கி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்துக்கிடுறோம். இது கூட நம்ம வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடணும். இப்போ பாருங்க நல்லா கிளறிட்டோம். இப்போ தேவையான அளவிற்கு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 teaspoon அளவிற்கு இதில் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுறோம். மிளகாய்த்தூள் வந்து நான் 1 teaspoon அளவிற்கு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் அந்த அளவுக்கு காரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ காரம் கம்மியாக இருந்தால் நல்லது. இப்போ மொறுமொறுப்புக்காக பச்சரிசி மாவு 1 tablespoon ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு வடை பக்குவத்தில் நம்ம தட்டி அதற்கப்புறமா நம்ம கரண்டியில் வச்சு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு வடை வந்து கருகி வரும், உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு பொறிஞ்சிடும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து நமக்கு வாழைப்பூ வடை வந்து ரெடி. சாயந்தரம் குழந்தைகள் வந்து ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூடான வாழைப்பூ வடை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.